Hi friends, welcome back to CooCurry. இன்னைக்கு வீடியோல நமக்கு ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய பீர்க்கங்காய் அதை வச்சு ரெண்டு விதமான சட்னி துவையல் எப்படி வேணா சொல்லலாம் அதை தான் பார்க்க போறோம் எப்படி பண்றதுன்னு. அதே மாதிரி இந்த சட்னி ரெசிபி குறைச்ச டைம்ல குறைச்ச இன்கிரீடியன்ட்ல டேஸ்ட்லயும் டிஃப்ரெண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்பயும் போல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே குக்கரி சேனல் பேஜும் செக் பண்ணி பாருங்க. இப்போ பீர்க்கங்காய் துவையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப குறைச்ச இன்க்ரீடியன்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அந்த உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் வறுபட்டு இருக்கும் போதே காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே 4 காஞ்ச மிளகாய் 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சீட்ஸை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே எண்ணெயில் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனை வந்ததுக்கு அப்புறமா பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற ரெண்டு ரெசிபியுமே நம்ம வெறும் பீர்க்கங்காய் தோல் வச்சு மட்டுமே பண்ணலாம். ஆனால் நான் இது வந்து ஒரு சின்ன பீர்க்கங்காங்கிறதுனால அதோடய ஃப்ளஷும் சேர்த்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ பீர்க்கங்காய் சேர்த்து ஒரு 5 to 6 நிமிஷத்தில் பீர்க்கங்காய் நல்லாவே வெந்துடும். அது வரைக்கும் பதக்கிக்க போகிறோம். கூடவே ஒரு 10 to 12 கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு பீர்க்கங்காய்க்கு தேவையான அளவு உப்பு துளி மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு திருப்பி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீர்க்கங்காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 to 8 நிமிஷத்தில் பீர்க்கங்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அப்புறமா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதை ரெண்டும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பீர்க்கங்காயில் இருக்க சூடே தேங்காய்க்கும் புளிக்கும் போதுமானதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் எதுவும் தண்ணி எல்லாம் சேர்க்காம ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 தடவை விட்டு குறை குறைன்னு எடுத்துக்க போகிறேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ஒரு விதமான பீர்க்கங்காய் சட்னி இப்போ ரெடி. இது வந்து நீங்கள் இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது இன்னொரு விதமான பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை கிராம்பு சோம்பு இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாவும் ஒரு 2 பச்சை மிளகாய் மிளகாய் எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா அடுத்தது வந்து ஒரு 2 பூண்டு அது சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு சின்ன அளவான இஞ்சி துண்டு ரெண்டும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த துவையலுக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஆனால் எல்லாமே ரொம்ப குறைச்ச அளவு இல்லைன்னா ஓவர் பவரான மாதிரி ஆயிடும். அடுத்தது ஒரு 5 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கும் நீங்கள் வந்து பீர்க்கங்காய் ஃப்ளஷ்ஷை வேறு ஏதாவது ரெசிபிக்கு எடுத்து வச்சுட்டு தோலை வச்சு மட்டுமே இந்த துவையல் செய்யலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் சேர்த்து பீர்க்கங்காயோடு இந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிட்டு பீர்க்கங்காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10-12 கருவேப்பிலை சேர்த்து அதையும் பீர்க்கங்காயோட நல்லாவே கலந்துட்டு அடுத்தது வந்து பீர்க்கங்காய்க்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு ரெண்டும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாமே கலந்துட்டு பீர்க்கங்காவை நல்லா வேக விட போகிறோம். இந்த ரெசிபியும் நீங்கள் வந்து குறை குறைனே அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த துவையில் வந்து கொஞ்சம் க்ரீமியாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பேனை மூடி வச்சு பீர்க்கங்காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். பீர்க்கங்காய் கூட எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு பீர்க்கங்காயோட தண்ணியிலே பீர்க்கங்காய் நல்லாவே குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நல்லாவே வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சட்னியை க்ரீமியாக தான் அரைச்சிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் வேணும்னா இந்த சட்னியை வந்து நீங்கள் 1/2 அரைச்சிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா பேனை மூடி வைக்காமல் ஓப்பனாகவே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், பீர்க்கங்காய் வச்சு சிம்பிளான ஈஸியான இட்லி தோசை சாதம்க்கான சைட் டிஷ் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரி சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.